பழைய எழுத்தாளர் திரு ராஜேந்திரகுமார் அவர் வந்து ஒரு கதை எழுதியிருந்தார், இறந்தவன் பேசுகிறேன். அந்த காலத்தில் வந்து கூகுள் எல்லாம் இல்லாததுனால அவர் இஷ்டத்துக்கு பீலா விட்டுருந்தார். அதில் அதாவது அந்த ஹீரோவுக்கு ஏதோ ஒரு நரம்பு கட்டாயிருக்கான், உடம்பு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்பேர் பார்த்து டிக்கரிங் எல்லாம் பண்ணி செட்ரேட் ஆயிருக்கும். அது உடம்புக்கு வந்து அந்த கட்டான அந்த ரத்த நாளங்களை ரிப்பேர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்திருக்கும். அவரை வந்து தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்டு கொண்டாந்து மார்ச் ஒரில் வச்சுருவாங்க. உடம்புக்கு ஆல்ரெடி அந்த ரிப்பேர் பார்க்குற கெப்பாசிட்டி வந்துட்டதுனால அவர் வந்து உயிர் போயிச்சிருவார். அப்படி ஒரு கதை. ஏன் இந்த நான் வந்து இந்த மரணத்தை பற்றி அடிக்கடி பேசுவதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் இந்த மனித வாழ்க்கையில் எது வேணும்னா வந்து பொய்யா போயிடலாம், ஆனால் மரணம் அது மட்டும் உண்மை. இப்போ வந்து நம்ம ரஜினி சார் கூட வந்து பாபான்னு ஒரு படம் எடுத்தார். அதில் யாரோ ஒரு யோகி வந்து ஒரு 5000 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, மனிதனுக்கு உடல் அளவில் மரணம் ஏற்படலாம், ஆனால் அவன் தன் எண்ணங்கள் வழியாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு வந்து நீ உங்களுக்கு ஒரு ஆதாரம் சொல்லணும்னா, இந்த குடும்பங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது இந்தியாவில். இந்த குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, உருப்பட்ட குடும்பம்லாம் ஒரு 5 ரூட்டில் தான் உருப்பட்டிருக்கும். அதே போல் இந்த நாசமத்து போன குடும்பங்கள், அது ஒரு 5 வழியில் தான் நாசமத்து போயிருக்கும். 6வது வழி இன்னும் வரவே இல்லை. அப்படின்னா என்னடானா, வாழ்ந்து முடித்தவர்களின் எண்ணங்கள் நம்மை ஆள்கின்றன. அவ்வளோதான். கமல்ஹாசன் கூட ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல, நாம் எல்லாருமே நம் முன்னோர்களின் எண்ணங்களைத்தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், நம்முடைய எண்ணங்களை வரும் தலைமுறையினர் செயல்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரணம் இதை வந்து 8வது இடத்தை ரெஃபர் பண்ணுறாங்க. 8வது இடம்தான் மரணத்தை காட்டும் அப்படின்னு. ஆனால் இந்த 8 குடையோரும் 10 குடையோரும் சேரும்போது அது வந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதிலெல்லாம் வந்து நல்ல பலனை தருகிறது. ஜாதகர் ஒர்க்காகாலிக்காக மாறுவார் அப்படின்னு ஒரு விதி வரும். அதாவது நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தால் துருப்பிடித்து செத்து போயிருவீங்க. தொடர்ந்து வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் தேஞ்சி போய் செத்து போயிடுவோம். சாவு சாவுதான், அது ஒரு பக்கம். இந்த மரணம் அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு என்னை பற்றியே நான் யோசிக்கிறேன். மரணம்னா என்ன? நான் இல்லாத உலகம், இல்லை இந்த உலகத்தில் நான் இல்லாத நிலை, அவ்வளோதானே. நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இது வந்து சாதாரணமானா 1000 பேர் பார்ப்பீங்க. யாராச்சும் புண்ணியாத்மா புண்ணியம் கட்டிக்கிட்டு இதை ஷேர் பண்ணி விட்டா அது போயிருது, 1 லட்சம் வரைக்கும் போகுது. அது வேற கதை. இல்லை 1 லட்சம் பேரில் யாரோ ஒருத்தராச்சும் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இதை உபயோகிச்சு அவங்க கிளிக் ஆனா அப்போ தான் இந்த உலகத்தில் நான் இருக்காப்புல அர்த்தம். இருக்கிறதுனா வந்து உப்புக்கு சப்பாவாக இருக்கிறது கிடையாது. தேர் மஸ்ட் பி அன் இம்பேக்ட். வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு வரலாறு பிரிக்கிறாங்க. அப்படி வரணும். இப்போ நம்ம இந்திய வரலாற்றை பாபர் மசூதி இடிப்புக்கு முன் பாபர் மசூதி இடிப்புக்கு பின் இப்படி நாம் பிரிக்கிறோம். அட்லீஸ்ட்
பாரதிய ஜனதா கட்சியின் வரலாறையாவது இப்படி பிரிக்கிறோம். இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். இந்த மரணம் என்பது ரொம்பவே வந்து உடல் அளவில் மட்டும் நடக்கிறது கிடையாது. வந்து நடிகை ஸ்ரீதேவி செத்து போயிட்டாங்க, எல்லாம் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து எப்பவுமோ செத்து போச்சு. இங்க வந்து என்னடா அண்ணா சிக்கல், மாறாதது மாற்றம் ஒண்ணுதான். நீங்க வந்து மாற்றத்தை ஜீரணிச்சிக்க முடியலன்னு வைங்க, அப்பவே வந்து நீங்க செத்து போயிருந்தீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 82ல எஸ்எஸ்சி அந்த பீரியடில் நான் வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போனேன். நான் ஒரு நாள் டைப் ரைட்டிங்லேயே நின்று போயிருந்தா, இதே கம்ப்யூட்டர் பக்கம் வராமல் இருந்திருந்தா, இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங்கு யூடியூப்பு இந்த வெங்காயம்லாம் தெரியாமல் இருந்திருந்தா, நான் வந்து என்றைக்கோ செத்து போயிட்ட மாதிரி தான். இப்போ நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் என்னடானா, ஒரு இம்பேக்ட் இருக்கணும். இப்போ நம்ம இணையத்தில் வந்து காபி பேஸ்ட் மன்னர்கள் இருப்பாங்க. யாரோ தலையில் முடி உதுற, மண்டை சூடேற, கீழே டிக்கியில் சூடேற யோசித்து எழுதுறத நோகாமல் காபி பேஸ்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப கோபப்படுவாங்க. பாலகுமாரன்லாம் வந்து அவருடைய கதையை யாரோ ஒரு மாச நாவல்காரன் போட்டான், உடனே அவன் வம்சத்துக்கே சாபம் விட்டார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்படுறது, ஏன்னா நான் உயிரோடு இருந்ததற்கான காரணம் அது, இம்பேக்ட் என்னுடைய பாதிப்பு இங்கே ஏற்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தனுடைய மூளையில் என்னுடைய சிந்தனை போய் பாதிச்சிருக்கு, அவன் இந்த சிந்தனை எனக்கே வந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏங்கியிருக்கான். அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை வந்து தீர்த்துக்கிறான். இதெல்லாம் வந்து எப்படின்னா, வந்து நம்ம ரஜினி சார் எம்ஜிஆர் லதாவை மேட்டர் பண்ணலாம் பார்த்தாலும் முடியல, அதனால் லதான் பேர் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த கேஸ் இதெல்லாம் அது எஸ்கேபிசம், ஹிப்போக்ரசி. அது ஒரு பக்கம். இந்த மரணம், இந்த மரணம் தான் வந்து ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையையும் செலுத்துகிறது. வந்து சைக்காலஜியில் சொல்கிறாங்க, மனிதர்களுடைய எல்லா செயல்களுக்கு பின்னும் இருப்பது இரண்டே உணர்வுகள் தான். ஒன்று கொல்லப்படும் ஆசை, இன்னொன்று கொல்லும் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இந்த உணர்வுகளின் மூலம் என்ன? மனுஷன் வந்து யந்திரமாக மாறிட்டான், அவன் உசுரோடு இருக்கானா இல்லையாங்கிறது அவனுக்கே சந்தேகம். அதனால தான் வந்து அவன் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால்தான் அவன் யாரையோ கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறான். அதை வந்து ஹோல்சேலாக செய்தால் உள்ள வச்சுருவாங்க. அதனால் வந்து அவன் வேறு வழிகளில் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு பார்க்குறான். இப்போ இந்த ஸ்ரீதேவி எல்லாம் பாவம், ஒரு ஒரு டெம்ப்ளேட்டு அவ்வளோதான். இது வந்து அவுட்டேட் ஆகாத மேட்ரே கிடையாது, எல்லாமே அவுட்டேட் தான். இப்போ வந்து பெரியாருடைய பேச்சு எல்லாம் நான் கேட்டிருக்கேன் யூடியூப்பில், ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அவருடைய குரல். அங்கே வந்து இப்போ நம்ம கமல் இருக்கார், அவர் வந்து ஒரு நாலஞ்சு மாடுலேஷன் வச்சுருக்கார். பாவம் வேணும்னே வந்து அந்த தொண்டையை பேஸ் ஆக்கிக்கிட்டு அது ஒரு மாதிரி, அது நாடகத்தனம். இப்போ இங்கே வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம குரல் மென்மையாக இருக்கா கரகரப்பாக இருக்கா அது முக்கியம் இல்லை. இப்போ கலைஞர் மாதிரி கரகரத்த குரல் எத்தனையோ லட்சம் பேருக்கு இருக்கும், எல்லாரும் தமிழின தலைவர் ஆகிட்டாங்களா கிடையாது. இந்த உணர்வுகள் தான் முக்கியம். இந்த வாழ்க்கையில் உலகத்தில் மாறாதது மாற்றம் ஒன்று தான்,
அந்த மாற்றத்துக்கு நாம நம்ம தயார்படுத்திக்கணும். அது வந்து மனமும் வந்து மனமும் வந்து விதி இல்லாம வந்து ஸ்ரீதேவி கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த அம்மா வந்து 36 பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துக்கிச்சு. பியூட்டி கிளினிக் போயே அவங்க ஆத்துக்காரர் வந்து திவால் ஆகிற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. ஏதோ கம்பெனியில் வேலைக்கு கூட சேர்ந்துட்டாருன்னு கேள்விப்படுறேன். அது கிடையாது, மாற்றத்தை எதிர்க்கக்கூடாது. இந்த நம்ம ரஜினி இந்த பாஷா படம்லாம் இருக்கு, அதை வந்து இப்போ மறுபடியும் அந்த பாஷாவை பார்த்தா அதில் லட்சம் ஓட்டை கண்டுபிடிப்பான். இன்னைக்கு இருக்கிற நெட்டிசன் அன்னைக்கு அது ஓடிடுச்சு, அவ்வளோதான். வாழ்க்கையில் வந்து எதுவுமே ஒரு முறை தான், மறுபடியெல்லாம் நடக்காது. இன்னொரு முறை நடந்தால் அது காமெடியாக நடக்கும். இது ஒரு பக்கம். இந்த மரணம் என்பது மனிதனை இந்த அளவுக்கு கவருது, இல்லைன்னா வந்து அவனுடைய எல்லா செயல்களுக்கு பின்னாலும் இந்த கொல்லப்படும் ஆசை இருக்க அவசியமே கிடையாது. ஏன் இந்த மரணத்தின் மீது அவ்வளவு கவர்ச்சின்னா, இவன் வாழவே இல்லைங்க, அதான் பிரச்சனை. ஹிப்போக்ரசி, எல்லாம் ஹிப்போக்ரசி. இந்த ஹிப்போக்ரசியை உடைக்கிறன்னு வருவான், அவன் அதை விட பெரிய ஹிப்போக்ரட்டாக இருப்பான். இந்த அருவின்னு ஒரு படம், அது அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்து ஆகாவோன்னாங்களே என்னமோ தெரியாது. எல்லாம் வந்து அது என்னது, ஐடென்டிட்டி ப்ராப்ளம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஜனத்தொகை பெருத்து போச்சு, இப்போ இன்ன நம்ம தெருவில் இருக்கிற 4 பேரையும் நமக்கு தெரியல. ஏன்னா லைஃப் மாறி போச்சு. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் ஆச்சும். யார் தம்பி, யார் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஜனத்தொகை பெருத்து போச்சு, ஐடென்டிட்டி ப்ராப்ளம். மனிதன் அடையாளமே இல்லாதவனாக மாறிக்கொண்டு இருக்கிறான். யந்திரத்தனமான வாழ்க்கை. இப்போ நான் வந்து இந்த கார்பெண்டரிங்கெல்லாம் செய்வேன், இதெல்லாம் வந்து பயங்கர கடுப்பு ஜனத்துக்கு. அது ஐடென்டிட்டி ப்ராப்ளம். இப்போ நான் உருவாக்க வேண்டும். மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஒரே சக்தி தான், படைப்பு சக்தி. அந்த சக்தியின் சக்தி வந்து படைக்கிறது தான். வந்து செக்ஸில் மனுஷனுக்கு இவ்வளோ ஈடுபாடு வர காரணமே வந்து அவனால் படைக்க முடியும். இருக்கிறது ஒரு சக்தி, அதை கொண்டு நீ படைக்க முடியும். அவ்வளவுதான். இங்கே இந்த என்னது, ஆண்மை குறைபாடுகள். ஆண்மை குறைபாடுகளுக்கெல்லாம் வந்து காரணமே என்னன்னா, ஒருவேளை இந்த ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா இயற்கை உயிர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான். என்ன, ஒன்று உயிர் வாழணும், சூசைட் பண்ணிக்கூடாது. அடுத்தது என்னடான்னா படைக்கணும், இனப்பெருக்கம் செய்யணும். நான் இதான் வந்து தனிப்பட்ட உரையாடல்கள் சொல்வதுண்டு. As long as one is capable to participate in sex, the nature will give him more energy. அது ஒரு மனிதன் செக்ஸில் ஈடுபடக்கூடிய தகுதி படைத்தவனாக இருக்கும் வரையில் தான் இயற்கை வந்து சக்தியை வாரி வழங்கும். எப்போ வந்து அவனுடைய அந்த ஈடுபாடு, அந்த ஆர்வம் குறையுதோ, இயற்கை வந்து ஃபோக்கஸ் லைட்டை வந்து திருப்பிடுது அடுத்த ஒரு பக்கம். வந்து நாம் வந்து பார்க்குறோம் முதியவர்களுடைய அந்த ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். காரணம் இதுதானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண்மை குறைபாடுகளுக்கு காரணம் கூட இதுதானோன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ உதாரணமாக இப்போ வந்து இந்த நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்குறாங்க. வந்து இந்த மாநில பிரிவினை நடந்தது, இதுவும் வந்து
மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிச்சாங்க. தெலுங்கானாக்கு 42, ஆந்திராவுக்கு 58 தலை எண்ணி முடிச்சிட்டான். அதே போல் எந்த மாநிலம்லாம் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாட்டை வந்து சரியா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நான் சொல்ல வர்றது வந்து படைப்பு என்றால் சும்மா வந்து பெத்து போட்டுறதே கிடையாது, அது படைப்பு கிடையாது. அதை வந்து மிருகங்கள் கூட செய்யுது. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு அவனும் எழுதியிருக்கான். புதியதோர் உலகம் செய்வோம், ஆனாம்பா நீ புதுசா ஒரு டேபிள் கூட செய்ய மாட்டேன், புதுசா ஒரு நாற்காலி கூட செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள வந்து அந்த படைப்பு சக்தியே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எங்கிருந்து ஐடென்டிட்டி வரும்? உலகம் நம்மை அடையாளம் காண்கிறதா இல்லையாங்கிறது அப்புறம் கதை. ஏன்னா நாம கண்ணை மூடியாச்சுன்னு வைங்க, காதை மூடியாச்சுன்னு வைங்க, உலகத்தோட தொடர்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நான் அடையாளம் காண வேண்டும் வேறு மனிதனாக. அது இல்லாதப்ப என்ன ஆகும்? என் சத்தம் வேற வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி காலம் போயிட்டே இருக்கும். இது வந்து சாதாரண மனிதர்களில் இந்த ஆட்டிடியூட் இருந்தாலும் பிரச்சனை குறவு, மிஞ்சி போனால் அந்த குடும்பம் பாதிக்காமல் தான். இது வந்து தலைவர்களுக்கே இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை நினைக்க வேண்டும். இந்த மரணத்தை நினைக்கும் போதுதான் இந்த வாழ்வின் அருமை தெரியும். சொல்லுவாங்க பழமொழி, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அதே போல உங்கள் வாழ்க்கையின் அருமை உங்களுக்கு தெரியணும்னா மரணத்தை நினைச்சு பார்க்கணும். இப்போ எதுவா இருந்தாலும் நாம உசுரா இருக்கிற வரைக்கும் தான், நாம சத்தம்னு வைங்க, நாம உசுரோட இருக்கும்போது எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாமே நடக்கும். இப்போ அண்ணா அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா தன்னுடைய கட்சி இது மாதிரி பழக்கம், ஆஃப்டர் ஆல் ஒரு இன்கம் டேக்ஸ் பிரச்சனைக்காக மகோரா நடிகர் ராமச்சந்திரன் கட்சியை பிளப்பார், மத்திய அரசோட பூட்ஸுக்கு பாலிஷ் போடுவார் அப்படின்னு நினைச்சிருப்பாரா? இல்லை. அதே போல வாத்தியார், இப்போ வாத்தியார் வந்து உயிரோடு இருக்கும்போதே ஆயா வந்து ராஜீவ்காந்திக்கு கைப்பட லெட்டர்லாம் அனுப்பியிருக்கு, வாத்தியார் கண்டு தெரியாது, காது கேட்கல, வாய்தா போச்சு, என்ன சீஎம் ஆக்கிறீங்கன்னு. வாத்தியார் கூட பாவம் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாராம் யாரும் ஜெயலலிதாவோட தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு. ஆனால் என்னாச்சு, ஜெயலலிதா தான் முதல்வராச்சு. அப்படித்தான் இது போயிட்டு இருக்கும். நீங்கள் உயிருடன் இருக்கும் வரைதான் உங்களுடைய அடையாளங்களை நிறுவ முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க அடையாளம் காணணும். இந்த விஷயத்துல வந்து நீங்க தான் ஜட்ஜி, அடுத்தவன் ஜட்ஜி பண்றது கிடையாது. இப்படி கொஞ்சம் அதாவது வந்து இந்த கம்பெனி, தனியார் கம்பெனி எல்லாம் வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த ரிசல்ட்டை கொடுப்பான். இத்தனை சதவீதம் லாபத்தில் இருக்கும், இத்தனை சதவீதம் நஷ்டத்தில் இருக்கும், ஏதோ ஒரு கருமத்தை கொடுப்பான். அதை போல் ஒவ்வொரு மனுஷனும் குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது உண்மையிலேயே நான் வாழ்ந்தேனா, உண்மையிலேயே எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா, நான் என்னை யாராக பார்க்கிறேன், என்னுடைய இம்பாக்ட் இந்த உலகத்தில் இருக்கா யோசிக்கணும். இல்லைன்னு வைங்க என்ன ஆகும்? அந்த கொல்லும் இச்சை கொல்லப்படும் இச்சை தான் உங்களை செலுத்தும். அது செக்ஸில் தான் சாத்தியம், அதனால செக்ஸ் உங்களை இழுக்கும். சரி, அந்த செக்ஸுக்கு வாய்ப்பு இல்லாத போது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வன்முறை. இந்த வன்முறையும் செக்ஸும் மேம்போக்காக பார்க்கும்போது தான் வேற வேற, உளவியல் ரீதியாக பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று தான். அதே போல அதுக்கு தைரியம் இல்லையா, அதற்கான உடல் வலு இல்லையா, அடுத்தது பணம், பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை துரத்திக்கிட்டு போகிறது, அதிகாரத்தை துரத்திக்கிட்டு போகிறது. ஏன்னா அதிகாரம் இருந்தால் பணம் வந்துடும்ல, பணம் வந்துட்டா
கண்டவளை இழுத்து கட்டில் போடலாம்ல, இதெல்லாம் எவ்வளோ கேவலம் பாருங்க. அதனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை உட்காந்து யோசிங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.